வணக்கம், வாழ்க நலம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்பவுமே வழக்கமான ஒரு விஷயம், எல்லாருக்கும் ரொம்ப தேவை பணம், பொருள், செல்வம், செல்வாக்கு. இது ரொம்ப முதல்ல எல்லோரும் எதிர்பார்க்குறோம். இந்த பணம் சேர்றதுக்கு பல வழிமுறைகள் நான் சொல்லியிருக்கேன். அதில் ரொம்ப விசேஷமான வழிமுறையை தான் இப்போ சொல்ல போகிறேன் நான். இது எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு விஷயம், நம்ம சின்ன சின்ன வியாபாரிகள், நம்ம வீடு தேடி வந்து காய்கறிலாம் விற்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் ரொம்ப பேரம் பேசாதீங்க, ரொம்ப கஷ்டம் கொடுக்காமல் பொருளுங்களை வாங்க பாருங்கள். பெரிய இடங்களுக்கெலாம் போனால் நம்ம பேச முடியுதா? எதுவும் கிடையாது, சொல்கிற ரேட்டு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறோம். இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு வண்டி தள்ளிக்கிட்டு தலையில் தூக்கிக்கிட்டு வந்து விற்கிறாங்க. அவங்கக்கிட்டலாம் வந்து முடிஞ்ச மட்டும் பேரம் குறைச்சி தரமான பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம். அதை விட கூட நம்ம வீட்டு வாசலில் நிற்கிறாங்கன்னா ஒரு தண்ணியோ நம்மக்கிட்ட ஏதாவது டீயோ காப்பியோ இருந்தால் கூட கொடுக்கலாம், தப்பு இல்லை. அதெல்லாம் வந்து ஒரு புண்ணியம் அப்படிங்கிறத விட ஒரு மனிதாபிமானம் அப்படின்னு சேர்த்து சொல்லலாம். சரி, விஷயத்துக்கு வருவோம். எப்படின்னா, விளக்கேற்றுவது, அதாவது பணம், பொருள், செல்வம், செல்வாக்கு சேர்கிறதுக்கு விளக்கேற்றுற முறை. எத்தனையோ முறைகள் இருக்குது விளக்கேற்றுறதுக்கு, நிறைய. நானே நிறைய சொல்லிவிட்டேன், இன்னும் நிறைய பேர் நிறையவே சொல்லிவிட்டாங்க. இன்றைக்கி விளக்கேற்றுறதுக்குன்னு இல்லாத விஷயமே இல்லைங்கிறதெல்லாம் கேச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி ரொம்ப அற்புதமான ஒரு முறை. இந்த முறை கூட எப்படி அப்படின்னா, உடனே எந்த மாதிரியுமே நினைக்க வேணாம். இது கொஞ்சம் பழைய லெவலில் இருந்த ஒன்று தான். நான் சொன்னால் புரிஞ்சுக்குவீங்க என்ன தேவை, எந்த மாதிரி தேவைங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த தாமரைப்பூ, சுவாமிக்கெல்லாம் நம்ம இப்போ தாமரை வாங்கி நிறைய கோயிலில் விற்கிறாங்க பாருங்கள், அதை வாங்கிக்கணும் நம்ம வீட்டுக்கு. சுவாமிக்கு நம்ம போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்கு நம்ம வாங்கிட்டு வந்து அதோட இதழ்களெல்லாம் அப்படியே கொஞ்சம் விரிக்கணும். அது மொட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படி லைட்டாக தட்டினீங்கன்னா அந்த இதழெல்லாம் நல்லா விரிக்கலாம். காம்பை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஒட்டை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிட்டு நல்லா தட்டினீங்கன்னா அது இதழ் விரிஞ்சிடும், நல்லா ஓப்பன் ஆகிடும் பாருங்கள். இப்போது அந்த தாமரை பூவை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு தயார் பண்ணு. ஸ்டாண்டுனா வேறு ஒன்றும் வேணாம், ஒரு கிண்ணம் அல்லது வந்து ஒரு கண்ணாடி பவுலு இல்லை கண்ணாடி சின்ன டம்ளரு, எதுனாலும் சரி அதை அப்படி வச்சா அப்படி நிற்கணும் அது. ஏன்னா கீழே காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதனால் வெறும்னா நிற்காது, சாஞ்சிடும். இல்லைன்னா கொஞ்சம் அரிசி போட்டு அந்த அரிசியில் அப்படி குத்தி வச்சுனா நின்றுடும். எப்படி வேணாலும் சரி, அதை நல்லா நேராக நிற்கிறதுக்கான வழி பண்ணிவிடுங்க. அந்த தாமரையை நல்லா விரித்து விட்டுட்டு இதுக்கு நடுப்புற என்ன பண்ணுங்கள், ஒரு அகல் விளக்கு எடுத்துங்க. அந்த அகல் விளக்கில் நெய் தீபம், நல்ல நெய்யாக இருக்கணும். பொதுவாக வந்து இந்த விளக்குக்குன்னு நெய் விற்கிறாங்க பாருங்கள், அது வேண்டாம் இதுக்கு. அது இல்லாமல் நம்ம சமையலுக்குன்னு பயன்படுத்துகிற பாருங்கள், கொஞ்சம் பிராண்டான நெய் அதுதான் பயன்படுத்தணும். ஏன்னா பூஜை அப்படின்னு வந்துட்டாலுமே நிறைய பேர் ஒரு விஷயம் யோசிக்கிறோம், என்னென்னா பலகாரங்கிறது, அதாவது ஸ்வீட்லாம் செய்கிறோம் வீட்டில் நெய் ஊற்றி, அது வந்து நம்ம சாப்பிட்றதுனால நல்ல நெய், விளக்கு தானே யார் கேட்க போகிறான்னு சொல்லிவிட்டு அதுக்குன்னு ஒரு நெய்யை ஊற்றுறோம், அதுதான் தப்பு. நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல நெய் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் நம்ம, ஏன் விளக்குக்கு மட்டும் எதையோ யோசிக்கிறோம். ஏன், அதுவும் கடவுளுக்காக தானே செய்கிறோம், அது மட்டும் ஏதோ ஒரு டூப்ளிகேட்டையோ எதையோ ஒன்று ஊற்றுனது நல்லது இல்லை. அதனால் அதுக்காக இருந்தாலும் நல்ல நெய் இருக்கணும், அப்போ தான் அதுக்கான சக்தியை அது கொடுக்கும், இல்லைன்னா கொடுக்காது. தரம் இருக்கணும் பாருங்கள், தரம் இல்லைன்னா வீணாக போயிடும் எல்லாம். அதனால் நல்ல நெய்யை, கொஞ்சம் பிராண்டான நெய்யை வாங்கி அதை வச்சுக்கணும் அந்த விளக்கில் ஏற்றிட்டு. அந்த தீபம் எப்படி எரியணும் அப்படின்னா, சென்ட்ரா நடுநிலையில் எரியணும். நான் என்னுடைய விஷயங்கள், நான் கொடுக்கக்கூடிய நிறைய விளக்கு சம்மந்தப்பட்டதில் பாருங்கள், ஒரு மூக்கு, அதாவது திரி மூக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்போம், எங்ககிட்ட கிடைக்குது, அது கடையில் கூட கிடைக்கலாம். அது எப்படின்னா, எதில் வேணாலும் அந்த மூக்கில் திரிய போட்டு சென்ட்ரா வச்சிடலாம், அது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கிண்ணத்தில் கூட அதை ஏற்றிடலாம். அந்த மாதிரி ஒரு சென்ட்ரா நடுப்புற எரியணும், சாஞ்சி எரியக்கூடாது தீபம், நட்ட நடுப்புற எரியற மாதிரி செட் பண்ணிக்கங்க. செட் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றி விட்டுடுங்க. நெய் தீபம் இருக்கிறது நமக்கு மண் அகலில் வைங்க, அதுதான் நல்லது. மண்ணால் ஆன அகலில் இந்த மூக்கு, திரி மூக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, பித்தளையில் இருக்கும், அது சைஸ் வரையாக இருக்குது. நீங்கள் கடையில் கிடைக்கலன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நம்ம அதை கொரியர் பண்ண முடியும். அது அந்த மாதிரி சென்ட்ரா பஞ்சு திரி போட்டுங்க, நூல் திரி போடக்கூடாது, பஞ்சு திரி போட்டுங்க. ஏன்னா நூல் திரி எண்ணெய் தீந்தால் திரி எரிஞ்சு போகும், பஞ்சு திரி எரியாது. எண்ணெய் தீந்து போச்சு இல்லை நெய் தீந்து போனால் அப்படியே நின்றுடும். அதை வச்சுக்கோங்க, வச்சுட்டு ஏற்றி விட்டுடுங்க. இப்போது சும்மா அப்படி கற்பனை பண்ணி பாருங்கள், ஒரு தாமரை மொட்டு, நல்லா மலர்ந்த ஒரு தாமரை, ஒரிஜினல் தாமரையில் நடுப்புற ஒரு அகல், அதில் நெய், அதுக்கு நடுப்புற தீபம் எரியும். இந்த நடுப்புற தீபம் எரியறதுனால என்ன பலன்னு நான் பல வீடியோ சொல்லிட்டேன். ஒன்றும் இல்லை, எல்லா பகுதிகளையும் வெளிச்சத்தை அனுப்பும். சாஞ்சி எரியும் போது கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும், இது மட்டும் நடுப்புற எரியறதில் மத்தியம தீபம்னு சொல்லுவோம். அது ரொம்ப அருமையாக வெளிச்சம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எல்லா திசையும் பரவும்.
அப்படி பண்ணும்போது இப்போ ஒரு கற்பனை பண்ணுங்க, பொதுவாக நம்ம வீட்டுங்களெல்லாம் சுவாமி படங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா சரஸ்வதி லக்ஷ்மி இவங்கெல்லாம் எந்த ஆசனத்தில் அமர்ந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாமரை அந்த பூவில் தான் அமர்ந்திருக்கிற மாதிரி ஃபோட்டோக்களெல்லாம் படம் பார்த்துருப்பீங்க. அதில் அமர்ந்து தான் அவங்க காட்சி கொடுக்குறது நம்ம வேண்டாம். நம்ம நீங்கள் வீட்லேயே போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும், லக்ஷ்மி சரஸ்வதி இவங்கெல்லாம் அதில் தான் இருப்பாங்க, இந்திராணி தேவியும் அதில் தான் இருக்கிறது. இவங்கள்லாம் இந்த நல்ல கொஞ்சம் விசேஷமாக நிறைய வரங்களையும் அதை பெண் தெய்வங்கள்லாம் அநேகமாக இருக்கிறது இந்த தாமரையில் தான் இருக்கிறத ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்க. அதே ஏன்னா அனுக்கிரகம் அதிகம், ஏன் எத்தனையோ ஆசனங்கள் இருக்குது, பல ஆசனங்கள் இருக்குது, அதிலெல்லாம் உட்காடுறாங்களா பார்த்தீங்களா, அந்த தாமரையில் உட்காந்து தான் அவங்க வந்து காட்சி கொடுக்கறதே, வரம் கொடுக்கறதுன்னு சொல்கிறது இதெல்லாம் அது. அப்போது அந்த தாமரைக்கு அவ்வளோ மரியாதை, சுவாமிக்கும் தாமரை மாலைன்னு போடுறாங்க பாருங்கள் இப்போல்லாம். இப்போ இல்லை, அப்போ இருந்தே இருக்கிறதா அது. அதே மாதிரி கோடி அர்ச்சனை, அதாவது தாமரையினால் கோடி பூ இல்லை லட்சம் பூ இல்லை ஆயிரம் பூ போட்டு அர்ச்சனை பண்ணினால் அத்தனை செல்வங்களும் கிடைக்கும்னு சம்பிரதாயத்தில் இருக்கிறதான். தாமரைக்கு அவ்வளோ சக்தி, அதனால் அந்த தாமரை ஒரு இதழை கொண்டு எத்தனையோ விஷயங்கள் செய்யலாம்லாம் சொல்கிறாங்க. யோகத்துக்கு மன்னர்கள் காலத்திலலாம் செய்யப்படுது. அதனால்தான் தாமரை குளம்னு ஒரு குளத்தை வந்து அரண்மனையில் வச்சுருப்பாங்க, தாமரை குளம்னு பேர் அந்த குளத்துக்கே. அது ஒரு குளம் வச்சு அதில் தாமரை வளர்த்து அது அவ்வளோ லட்சுமி கடாட்சத்தையும் ஐஸ்வர்ய கடாட்சத்தையும் கொடுக்கும். இன்றைக்கும் நிறைய கோயில்களில் தாமரை குளம் இருக்குது, ஆனால் தாமரை இல்லை தண்ணியும் இல்லை. நம்ம அப்படி இல்லை, நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இது மாதிரி வச்சு விளக்கேற்றும் போது சுவாமி அம்பாலே நடுப்புற உட்காந்து காட்சி கொடுக்குற மாதிரி பாருங்கள், இந்த விளக்கிலேருந்து ஒளி வரும்போது அப்போ எப்படி இருக்குன்னு ஒரு கற்பனை பண்ணுங்கள். இது ரொம்ப சிறப்பு. இன்னொன்று இதில் செய்யலாம், கண்ணாடி டம்ளர் இருக்குது பாருங்கள், கண்ணாடி டம்ளரில் நல்ல நல்ல தண்ணியாக சுத்தமான தண்ணி, சுத்தமான தண்ணின்னு உங்கள் கற்பனை உடனே கேன் வாட்டருக்கு போயிடும். அது சுத்தமானது அல்ல, நீங்கள் குடிக்கிறதுக்கு தான் அது. நமக்கு சுத்தமான தண்ணின்றது டேங்க்லேருந்து நமக்கு பூமியிலேருந்து வரக்கூடிய அடிப்பம்பு தண்ணி, எந்த தண்ணி வேணாலும் எடுத்துக்கலாம், அது சுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான். உயிர் உள்ள தண்ணிங்கிறது அதுதான், இந்த கேன் தண்ணியில் உயிர் கிடையாது. அந்த தண்ணி அந்த டம்ளரில் ஊற்றிட்டு அந்த செடியை, அதாவது செடின்ற அந்த பூவை காம்போடு அப்படி உள்ளே வச்சுட்டுங்க, அப்போ அப்படியே உட்காந்துடும், அதோடைய காம்பு தண்ணியில் போடும். அதுக்கு மேலே அந்த விளக்கேற்றுறது இன்னும் சிறப்பு, ரொம்ப விசேஷம் அது. ஆனால் அதுக்கு கொஞ்சம் வேலை அதிகன்றதுனால இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், இந்த பூ அது மாதிரி மாற்றிக்கலாம். அந்த தண்ணியை எடுத்து என்ன பண்ணுங்கள், இப்போ இன்றைக்கி ஏற்றிட்டீங்க பூ நாளைக்கு வாடி போடும் பாருங்கள், எடுத்து பத்திரமா எடுத்து போட்டுட்டு இந்த தண்ணியை வீடு பூரா தெளிக்கலாம், அவ்வளோ விசேஷம் இருக்காது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி தாமரையில் தான் அம்பாள் உட்காந்து காட்சி கொடுத்து வரம் கொடுக்குறது. அதே தாமரையில் ஒரு விளக்கேற்றினோம்னா கற்பனையை பண்ணி பாருங்கள் அவ்வளோ பெரிய விசேஷம். இதை செய்து உங்கள் வீட்டில் பணம் பொருள் செல்வம் செல்வாக்கு விஷயங்களை எல்லாமே நல்லபடியாக நடக்கும், சுபகாரியங்களும் நல்லபடியாக நடக்கும். ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள், நான் சொன்ன விஷயங்களை செய்து பார்த்துட்டு நல்லா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் கூட போடலாம். இதெல்லாம் செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.